ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் சுவையான கசப்பே இல்லாத சுண்டக்கப்புள் கம்பி எப்படி சேர்ந்தோம் பார்க்க போகிறோம். ஸோ கம் லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் கல்ச்சட்டி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே புளிக்குழம்பெல்லாம் கல்ச்சட்டி இல்லை மண்பாத்திரத்தில் செய்கிறப்போ கூடுதலான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கல்ச்சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். புளிக்குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நிறைய பேருக்கு சுண்டக்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் அது ரொம்ப கசக்குன்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு இந்த புளிக்குழம்பு வந்து செஞ்சு கொடுத்துருங்க. சுத்தமாக கசப்புத்தன்மையே இருக்காது, டேஸ்ட்டுமே அடிப்பொலியாக இருக்கும். இப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 3 காய்ந்த வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன், கூடவே தாளிப்பூடகமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்பு வடகம் சேர்த்து புளிக்குழம்பு செய்கிறப்போ கம கம கமன அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இது வந்துட்டு ஹோம்மேட் தாளிப்பு வடகம் தான். நீங்கள் வந்து வீட்டில் தாளிப்பு வடகம் செய்ய மாட்டீங்க அப்படின்னா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், கூடவே 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே புளிக்குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். கூட 2 பச்சை மிளகாய் வந்து கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி புளிப்புத்தன்மைக்காக நாட்டு தக்காளி 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் கூட புளிப்புக்கு தகுந்தாப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். இந்த புளிக்குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் அடிப்புலியான ஒரு காம்போவாக இருக்கும். ஈவன் 10 நாளைக்கு கூட நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சுண்டக்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே டைரெக்டாக வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். சுண்டக்காவை வந்து நல்லா வதக்கணும். அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவுக்கு அந்த கசப்பு தன்மைன்றதே இல்லாமல் போயிடும். ஸோ எண்ணெயில் வந்துட்டு மித்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து அந்த சுண்டக்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வதங்குற அந்த கேப்பில் நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய்ந்த வத்தல் அந்த பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்தே சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு மசாலா பொடி சேர்க்குறத விட இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வந்து சேர்க்குறப்போ அந்த குழம்பு ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த அளவுக்கு சுண்டக்காய் வதங்கணும், அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்து வரணும். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்சட்டியில் சமைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட அந்த ஹீட் வந்து அதில் சஸ்டெயினபிளாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈவன் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கெலாம் நாட்டு சர்க்கரையில் வெல்லம் இல்லை சர்க்கரை வந்து சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம் அந்த சுகர் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தலைப்புலன்னு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் வந்து தூவி இறக்கணும்னா சூப்பர் அண்ட் சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி. நல்லா கொதிக்கிற சாதத்தோடு இந்த குழம்பு ஆட் பண்ணி கூட சைட் டிஷ்ஷுக்கு பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டிப்புளியான காம்போவாக இருக்கும். கூட 2 பப்படமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சொல்லவே வேணாம், உள்ள எவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு உள்ள சாதம் போயிட்டே இருக்கும். கொதிக்க கொதிக்க இட்லி சேர்த்து
சாரி இட்லியோட இந்த புளிக்குழம்பு வச்சு எண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.